தமிழ்ல திருவாய்மொழி ஆயிரத்தை சடருவி சடகோபன் சாதித்தான். சரிங்களா? அவர் சாதிக்கிறதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டவனா, எல்லாம் வேதம்தான் மூலம். வேதத்தையே தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமேன்னு சுவாமி ஜெய்சிங் சாதித்தாரு. அது மாதிரி வேதார்த்தங்களெல்லாம் தெளிவாக தெரிவதற்காக திருவாய்மொழி ஆயிரத்தை சாதித்தார். அந்த திருவாய்மொழி ஆயிரம் எந்த மொழியில வந்தது தெரியுமோ அப்படின்னா, தமிழ் மொழியில வந்தது, திராவிட மொழியில வந்தது. அந்த பாஷை எப்பேற்பட்டது அப்படின்னா, அதன் பெருமையை சொல்லி அப்பேற்ற உயர்ந்த பாஷையில இவர் திருவாய்மொழி ஆயிரம் மொழியின பெருமையை சாதிச்சு சொல்றார். இப்போ என்ன, விந்தியஸ்தம்பாது அதிகதகதேகே, அகஸ்த முனிவராலே தோற்றுவிக்கப்பட்டது தமிழ் மொழி. அதுக்கு இலக்கணங்கள் எல்லாம் வகுத்து தமிழ் மொழியை அழகுபடுத்தி நாம் எடுத்து காட்டினவர் ஆறு அகஸ்திய முனிவர். அகஸ்திய முனிவர்னா அவர் ஆறு அப்படின்னு கேட்டார். அவர் சாமானியப்பட்ட ஒருத்தர் பண்ணா அதுல மதிப்பு இருக்காது நமக்கு. ஆனா ஒரு பெரியவாள் பண்ணிருந்து சொன்னா அதுல ஏதாவது இருக்குன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு வாசிச்சு பார்ப்போம். அது போல இப்ப அகஸ்தியருடைய பெருமையை சொன்னா தமிழ் மொழியினுடைய பெருமை இன்னும் நன்றாக விளங்கும். ஆகையினால அத பேசுறாரு இங்க, விந்தியஸ்தம்பாது அதிகதகதேகே. விந்தியஸ்தம்பாது அதிகதகதே, அந்த காலத்துல வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் நடுவில் உள்ளது விந்திய மலை. இங்க விந்திய மலை சோர் போட்டாலும் ரிஜிஸ்டா இருந்ததுன்னா இங்கேயும் அங்கும் போக்குவரத்துக்கே முடியாது போச்சு. தெரிஞ்சா அகஸ்தியர் தெற்கேந்து வடக்க போகணும்னு பார்த்தா இது எதிர்க்க நிக்கிறது. என்ன பண்றது பார்த்தா, அவருடைய மந்திரசக்தியினால அந்த மலையை பார்த்து ஹரஸ்வ பவான் தாழ்ந்து போச்சு. நான் திரும்பி வர வரல இப்படியே இருந்தா அப்படி திரும்பி வரல, வடக்க போனது திரும்பி வரல. அதனால இந்தியஸ்தம்பாது அதிகதகதேகே, சம்பம் மாதிரி உயர்ந்து நிற்க முடியாத விந்திய மலையானது இருக்க, அதை அடக்கி அது வழியாக தாண்டி வடக்கே போக முடியாத அவிகத தடையில்லாத கதியை உடையவர். ஆக விந்திய மலையை அடக்கி வடக்கே எல்லாரும் போக முடியாத பண்ணி வச்சவராரு அகஸ்திய முனிவர். அப்பேற்ற முனிவர் அவருடைய பெருமை என்ன, அது மாத்திரம் இல்ல, விஸ்வ ஆகாந்த சிந்தோஹோ. ஒரு சந்தர்ப்பத்துல என்ன பண்ணார், ஆதனம் பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய சமுதிரம் எல்லாத்தையும் சாப்பிட்டோம். சமுதிரங்கள்லாம் தரை கட்டி போச்சு. அது மாதிரி பண்ணார். ஆக மந்திரசக்தியினால எதையும் பண்ண வல்லவர் அகஸ்திய முனிவர். கும்பீசூனோ அசுர கபல கிராசினஹா, இன்னவர் அகஸ்தியர் எப்பேற்பட்டவர், சாமானியப்பட்டவர் இல்ல. மகர்ஷிகள் எல்லாம் சாத்தம் பண்ணுவார், அவ ஆசிரமத்தில் சாத்தம் பண்ணுவார். அந்த காலத்துல ஓரளவு மாம்ச போஜனம் இருந்திருக்கு, புரிஞ்சதா? அப்படி இருக்கிற காலத்துல ஆடு வீடு இதெல்லாம் பிடிச்சு எடுத்து காட்டுல தெரியுமோ மிருகங்கள் கிடைக்கும், அதை எடுத்து வச்சுட்டு சாதத்துக்கு எல்லாம் அவ ஆதரவு பண்ணுவா. அப்படி இருக்கிறதுல வாதாபின்னு ஒத்தான். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, எந்த ஆசிரமத்துல சாதம் நடக்க போறதோ அந்த ஆசிரமத்து வாசல இப்படி உழவுவான், பில்லு பெயர் மாதிரி வந்து உழவுவான். அப்படின்னு தேடியே பிடிக்குவான், கிட்டக்கே கடத்தெடுத்தான்னு அதை பிடிச்சிருவாவா. அதை பிடிச்சி விசோதனம் பண்ணி அவன் சாப்பிட்டத்துல ராமார்த்தகாவுக்கு போட்டா. ராமார்த்தகார சாப்பிட்டுட்டு என்ன, அவளை உத்தேசத்தை கிளப்பி வெளியில வந்தாலோ இல்லையோ உடனே ஒரு குரல் கொடுப்பான், வயத்திலேருந்து சிச்சுட்டு வந்துடுவான். அந்த அசுரனுக்கு அதை வெட்டி கிட்டி துண்டு பண்ணாலும் கூட மண்ணி ஒண்ணு சேர்ந்து மறுபடியும் வரக்கூடிய ஒரு சக்தி ஆற்றல் அவனுக்கு வலிமை இருக்கு. அதனால என்ன பண்ணுவான், அவன் அண்ணன் வந்து கூப்பிடுவான், வாதாபே அப்படின்னு கூப்பிடுவான். கூட்டாக்க இத வந்துட்டேன்னு வேற கிழிச்சு வருவான். அந்த முனிவர் செத்தார் அவ்வளவுதான். இத மாதிரி தந்திரமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தான். அப்படியே இருக்கிற காலத்துல எல்லாரும் அகஸ்தியர் இடத்துல முறையிட்டார். அகஸ்தியர் அவர் பண்ண வேண்டிய சாதம் வந்தது, இது அங்க துள்ளி குச்சின்னு விளையாடிச்சு. இவன் வாதாபி போனா எடுத்து பிடிச்சா அதை பண்ண அதை பண்ண சொல்லிட்டார். தெரிஞ்சா அகஸ்தியர் அதுல இல்ல, அகஸ்தியர் ஒருத்தராஜில பிராமணர்களுக்கு இருந்தார். அப்படி ஒருத்தர் சாதம் பண்ணச்சு அகஸ்தியர் பிராமணர்களுக்கு இருந்தார். பிராமணர்கள் இருக்கும் பொழுது எல்லாரும் இப்படி செத்து இருக்கிறதுனால எல்லாரும் பயந்தா. என்ன பிராமணர்கள் இருக்க மாட்டேன், ஏன்னா தட்டுக்கிட்டு இதாச்சுனாக்க ஏதோ ஆயிட்டு என்ன பண்றதுங்கிறதுனால பிராமணர்கள் இருக்க பயந்து இருந்தார். அகஸ்தியர் நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னார். அகஸ்தியர் பிராமணர்கள் இருந்தார். ஏந்துட்டு வந்த உடனே அவன் என்ன பண்ணான், அவன் அண்ணா
ஏ வாதாபி அப்படின்னு கூப்பிட்டான். இவர் என்ன பண்ணார், வாதாபே ஜீர்ணோபவான்னு வயத்தை ஒரு தடவு தடையினார். அவ்வளவுதான், சரியா போய் என்ன கூப்பிட்டாலும் வழியில வரல. ஆகையினால கும்பி சூனோகம் கும்பத்துல தோன்றியவர் அகஸ்தியர். அவர் என்ன பண்ணார், அசுர கபல கிராசினஹா, அசுர கபலமாத மாம்சம் சாப்பிட்ற காலத்துல சாப்பிட்ட காலத்துல என்ன பண்ணார், அவனே இல்லாம அடிச்சார். ஆக இப்ப ஏற்பட்ட விந்திய மலையை அடைக்கினவர் என்ன, சமுதிரங்களெல்லாம் அவர் ஆகமத்திலேயே இல்லாம அடிச்சவர். அதே சமயத்துல பரம துஷ்டனான வாதாபிய ஜீர்ணம் பண்ணி ஒண்ணுமில்லாம பண்ணினவர். இப்பேற்பட்ட பெரிய தவ வலிமை உடைய மகான் அவன். அப்பேற்ற மகானுடைய முனிவர் சேர்ந்து வந்தது இந்த தமிழ் பாஷை. அவருடைய திராசினகா துவைர பாஷா. அப்பேற்ற தமிழ் மொழியானது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்க, உசண்டதா போயிருக்கு. பகவத் விஷயத்துல சேர்ந்து போச்சு, இதெல்லாம் முழுக்க உபயோகப்படுத்து. எப்படின்னா, நித்தியம் ஜாதாம் சட இது தனோகம் நிஷ்பதந்தி முகாத்தே என்ன, தே முகாது நிஷ்பதந்தி சடரிப தனோகம். பாதுக, நீ யார் தெரியுமா, இப்போ தெரிஞ்சதா, நீ வந்து நம்மாழ்வாராக அவதரிச்சேன் இல்லையா, சடகோபர் திருவாமியாயிரத்தை இயற்றினார்னு சொன்னாக்க அது ஆய் இயற்றினது, பாதுகையே இயற்றினது, அது பாதுகை தான் நம்மாழ்வாராக அவதரித்தது. சடரிப்பு தனோகம்னார், சடரிப்பு நம்மாழ்வார் அவருடைய சரீரத்தை எடுத்துன்றது பாதுகை. நீ அப்படி எடுத்துட்ட, எடுத்துட்டு உன் வாயிலேருந்து திருவாயுமொழி ஆயிரம் ரொம்ப அழகாக வந்தது. வந்தது பெண்ணா எடுத்து நித்தியம் ஜாதா தெரிஞ்சா, எல்லோரும் கொண்டாட முடியாத, எல்லாரும் பாராயணம் பண்ண முடியாத, என்ன தீவேண்டத்திலையும் ஒழிக்க முடியாத அளவுக்கு நித்தியம் ஜாதா சதரிபினோ தனோகோம் நிஷ்பதந்தி முகாத்தேன். ஆக சடவோமுனிவருடைய வேகம் பூண்டு அவதரித்து சடவோமுனிவராக பாதுகையாக அவதரித்து இந்த திருவாயு ஆயுதத்தையே ஏற்றினது. அந்த திருவாயு ஆயுதம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனா, பிராச்சீனானாம் சுஜி பிரசதாம் பாதுகே பூர்வகன்யா, உன் வாயிலிருந்து வந்தது அல்லவா, நீ நம்மாழ்வாராக அவதரித்து வந்தது அல்லவா, ஆகினால அது எப்படி ஆயிடுச்சு, பிராச்சீனானாம் சுஜி பிரசதாம், முன்னாடியே இருக்க முடியாத சுதிகள்லாம் இருக்கும் இல்லையா, சம்ஸ்கிருத சுதிகள் எல்லாம், அதுகளுக்கெல்லாம் முன்னாடி பாதுகே பூர்வகன்யா முன்னாடி கொண்டாடும்படியாக ஆயிடுச்சு. ஆக தெய்ய பிரபந்தம் முன்னாடி கொண்டாடும்படியாக ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பாதுகாதேவி கடவுமுனிவராக அவதரித்து திருவாயுமொழி ஏற்றியதுதான் காரணம். அதனாலதான் கோவில்ல பெருமாள் அழினா முன்னாடி திவ்ய பிரபந்தம் போறது தெரிஞ்சு அவ பாராயணம் பண்ணிட்டே போற. இவர் வேதங்கள் பெருமாளுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கு, வேத பாராயணம் பின்னாடி நடக்கிறது. அதனால அது ஏன் அப்படி முன்னாடி போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னன்னோ சொல்வா சுவாமி தேசியன் அழகாக அது பாதுகாதேவி சடவோமுனிவராக அவதரித்து இயற்றபடினால அதற்கு இவ்வளவு உயர்வு அப்படின்னு சரி செய்தார். இன்னொரு காரணமும் சொல்றது உண்டு, என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதே முன்னாடி போறது வம்சத்தையே பின்னாடி ஒரு வம்ச வேதம் அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசியனை சாதிச்சபடி தெளியாத மறைநிலங்கள் தானே இது தெளிய முடியாது வச்சிருக்கேன் இல்லையா, அந்த தெளியாத மறைங்கிறது கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய மறை அவசியம், எல்லாராலும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய மறைகள் சம்ஸ்கிருத வேதங்கள் இல்லையா, அதுதான் ஆதியானது. ஆத்துல மூல பத்திரம் இருக்கு பாருங்க, ரெக்கார்டு தெரிஞ்சா, எதுக்காக ஒண்ணு வேணும்னு கேட்டாக்க யாரும் வழியில் எடுத்து கொண்டு மாட்டாரு, உடனே உட்காந்து ஒரு மணி காலம் உட்காந்து வேத பந்தில் வச்சு அதனால காப்பி எடுத்து காப்பியை கொண்டு கொடுப்பான். இந்த காலத்துலனா பக்கத்திலேயே போய் உட்காந்து ஜெராஸ் காப்பி எடுத்து அதை கொண்டு கொடுப்பான், அதை உள்ள வச்சுருவான் புரிஞ்சுதா. அதனால எப்பொழுதும் மூல பத்திரம் உள்ள பத்திரமா இருக்கும் புரிஞ்சுதா, நகல் முன்னாடி நடுவுதான் வரும். அத மாதிரி வேதம் இருக்கே மூல பத்திரம் வரும், மூல பத்திரம் முடினால அது பெருமாளுக்கு பின்னாடி பெருமாளை சோதனம் பண்ணி மெதுவா அப்படி இப்படி மறைஞ்சாப்புல வந்துட்டு இருக்குது. அது நகலான இதனுடைய நகலான அப்படினால திவ்ய பிரபந்தம் அது முன்னாடி கம்பீரம் முன்னாடி போயிட்டு இருக்கு தெரிஞ்சுதா. அப்படி ஏதாவது காபத்து வந்தா மறுபடியும் இந்த வேதம் ஈடு செஞ்சுவிடும், மறுபடியும் அந்த மறுபடியும் வரபடியா பண்ணிவிடும். அதனால அப்படி இது ரெண்டும் முன்னாடி பின்னாடி போறதுக்கு காரணம் அப்படின்னு சில பெரியவாள் அபிப்பிராயப்படுவார். அதனாலதான் ஆழ்வார்
சுவாமி தேசிகன் சம்ஹிதா சார்வபூமி திருவாய்மொழிக்கு கௌரவம் கொடுத்து இதை வேதத்தில் எப்படி சம்ஹிதையோ அதே மாதிரி இதுவும் திவ்ய பிரபந்தமும் திருவாய்மொழியும் ஒரு சம்ஹிதை அப்படின்னு வைத்தார். சம்ஹிதைய ஆழ்வார் இயற்றினார் சொல்லாம சம்ஹிதான் திருஷ்டவந்தம் இன்னொரு இடத்துல. ஆக வேதங்களை எப்படியானால் மகர்ஷிகள் தன்னுடைய தவத்தின் பெருமையினாலே கண்டுபிடித்து நமக்கெல்லாம் கிடைக்க முடியாதுனார்களோ அதே மாதிரி நம்ம ஆழ்வார் அவர் திருவாய்மையை ஏற்றவில்லை. என்ன நம்ம ஆழ்வார் தன்னுடைய தவ வலிமையினாலே முன்னாடியே இருந்த திருவாய்மையாயிரத்தை கண்டு நமக்கு உபதேசித்தார் அப்படின்னு வேதத்துக்கு ஈடாக திருவாய்மொழியை சொல்ல வேண்டும்ங்கிற கிரமத்தில் சுவாமி தேசியம் அப்படி பேசியார். ஆகினால அதற்கு பின்னாடி ரங்கநாதனை நாகமுனிகளாக அவதரித்து என்ன ஆழ்வாரா இருக்க முடியான ஆழ்வாருடைய அவதாரமா இருக்க முடியான பாதுகை இருக்கோ இல்லையோ என்ன அந்த பாதுகையே ஆச்சாரியனாக கொண்டு உன்னை பறைசாற்றி பேசினார் எப்போதும் சுவாமி தேசியம். அதனாலதான் பாதுகாசாசனமே எனக்கு காரணமே ஆச்சாரிய கோட்டிலே சார் நமக்கு பகவத் விஷயமும் இல்லையா சார் பகவத் விஷயம் யார் மூலமா வந்தது பாதுகை மூலமா வந்தது அப்படிங்கிறப்போ அப்போ பாதுகையை எப்படியானால் விருத்திய சத்குருத்திஸ்த நமோவாகம் அதிகமே ரிணிமேஷ சத்ராஜு தம்பதி ஜெகதாம்பதி என்று நம்முடைய ஆச்சாரியார் அவருக்கு ஆச்சாரியார் ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டே போனாக்க முதல் ஆச்சாரியார் ஆறு திவ்ய தம்பதிகள் அப்படின்னு சொல்றமோ இல்லையா அப்படி வருகின்ற காலத்துல வேதாந்தங்கள் எல்லாத்துக்குமே நாதமுனிகள் மூலமாக நமக்கு வந்தது தெரிஞ்சுதா. அவருக்கு சடவ முனிவர் தான் அவதரித்து யோக தசையில உபதேசம் பண்ணார். ஆகையினால சடவ முனிவருங்கிறது ஆறு பாதுகா தேவி ஆகினால பாதுகையும் நமக்கு ஆச்சாரிய கோட்டிலே சேர்றது என்கிற காரணத்தினால பிராச்சீனானாம் சுதிபருகதாம் பாதுகே பூர்வகன்யா என்று அந்த திருவாயினுடைய பெருமையை பாதுகையின் மூலமாக நமக்கு விளக்கி காட்டினார் சுவாமி தேசிகன். சடகோபைதி சமாக்கியான் தவ ரகுதுரீண பாதுகே யுக்தா சூதே சகசிரமேவம் சூக்தீஹி ஸ்வயமேவ என்னயா பவதி. நம்மாழ்வாருக்கு என்னென்ன சிறப்பு உண்டோ அதெல்லாம் பாதுகைக்கும் உண்டு அப்படிங்கிறார். என்ன பாதுகா சாஸ்திரமானது திருவாய்மொழி ஆயிரம் போலவே என்ன பெரியவர்கள்லாம் பாதிக்கிற வழக்கம் தெரிஞ்சா திருவாய்மொழி ஆயிரம் பாதுகாசிரமும் கிட்டத்தட்ட ஒண்ணு அப்படின்னு. நம்மாழ்வார் என்ன பண்ணார் பெருமாளை பற்றி ஆயிரம் பாடினார் தெரிஞ்சுதா. நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாக்க தன்னை பாதுகா தேவியே எனக்கு ஆதாரமாக கொண்டு என்ன தன்னையே நீ பாடிக்கொண்டாய். அதாவது என்ன அர்த்தம் பாதுகா தேவியானவர் சுவாமி தேசிய இடத்துல ஆவேசித்து தெரிஞ்சுதா பாதுகா சாஸ்திரத்தை பண்ணிட்டு தெரிஞ்சா பாதுகாசத்தை பண்ணினவர் சுவாமி தேசியன் தான்னு சொல்லலை ஐயா தெரிஞ்சா. நீ என் தலைமையில உட்காந்து அனுகிரகிச்ச தண்ணியில வந்த போது பாதுகாசனம் பண்ணணும்னு சொல்ல போது அப்ப என்ன பண்ணா எம்பெருமானுடைய இதுல திருவாலக்கத்துல சாத்தோர கோஷ்டியில சடாரி சாய்க்கிறான். அப்படி சடாரி சாய்க்கிற போது கெட்டியா சுவாமி தேசியனுடைய சிறசந்தையில பாதுகையை சாத்தி என்ன சொன்னா பாதுகா சாஸ்திரத்தை அவசியம் ஏற்றணும் அப்படின்னு அர்த்தகமுகமாக சொல்லி வச்சாப்போ. அப்போ பாதுகையினுடைய வாக்கா பெருமா சுவாமி தேசியனதை ஏற்றுக்கொண்டு பாதுகாசத்தை ஏற்றினார். ஆக பாதுகா சாஸ்திரமே பாதுகா தேவினாலேயே ஏற்றப்பட்டது அப்ப ஏற்பட்டது. ஏன்னா ஒருத்தரை கொண்டு ஒருத்தரை செய்வது உண்டு எப்படின்னு கேட்டோம்னா உபகார சங்கிரகத்துல முதல்ல சாதிக்கிறார் என்னை கொண்டு உபகார சங்கிரகத்தை செய்ததும் ஒரு உபகாரம் என்றான் சுவாமி தேசிகன். பெருமாள் பண்ண உபகாரங்கள்லாம் எத்தனைன்னு கணக்கிட்டு அந்த ஒரு உபகாரத்தை ஒரு இஷாழகா சாதிக்கிறார். அதுல இதுவும் ஒரு உபகாரம் என்ன தேசிகனை கொண்டு சுவாமி தேசிகனை கொண்டு உபகார சங்கரம் உன்னை இது முடியா நீ பண்ணினே இல்லையா அதுவும் பெருமாள் பண்ண உபகாரத்துல ஒரு உபகாரத்தை சேர்ந்தது அப்படின்னு. அத மாதிரி தேசிகனை கொண்டு பாதுகா தேவி பாதுகா சாஸ்திரத்தை தானே ஏற்றிது ஒரு பரமோபகாரம் நமக்கு செய்தது. அதனால சடகோ பைசி சமாக்கியா தவ ரகதுரீண பாதுகே யுக்தா ரகு துரீண பாதுகே ஸ்ரீராமனுடைய பாதுகையே உனக்கு என்ன திருநாமம் சடகோபன் திருநாமம் பாதி சடகோபன் திருநாம் அது சொல்றது நியாயம்தான் உனக்கு சடகோபன் அழைக்கிறது நியாயம்தான் அப்படின்னா ஏன்
அப்படின்னு கேட்டவனாக்க, நீ என் மேல ஏறிட்டு கொண்டு என் மூலமாக அவர் சடகோபன் 1000 பாடல்கள் பாடினார் அல்லவா, நீ என் மூலமாக 1000 ஸ்லோகங்களை பாடிவித்தாய், புரிஞ்சுதா? சூதே சகசிரமேவம் சூக்தி, நம்மாழ்வார் பாடியது போல 1000 ஸ்லோகங்களை என் மூலமாக பாடித்தான், நீயே பண்ண முடியாது செய்தாய். ஆகினால உனக்கு சடகோபங்கிற திருநாமம் ரொம்ப யுக்தமானது அப்படின்னு சடகோப திருநாமத்தை பத்தி பேசினார். இப்போ அதோட கூட இந்த இடத்துல இன்னொரு அர்த்தமும் தோனிக்கிறது, சூதே சாஸ்திரமேவம் சூத்தி என மாதிரியான 1000 சூக்திகளை சூதே பவதி, நீயே பிரசித்த அப்படின்னா நீயே ஏற்றினாய் அப்படின்னு, பாதுகாதேவி நீயே ஏற்றினாய் அப்படின்னு. ஏன் இது மாதிரி அவ்வளவு நெய்ச்சியான சந்தானம் பண்றார் அப்படின்னா, அது எந்த இடத்துல சுவாமி ஜெயிச்சின்னு சாதிச்சார், பாதுகாசனம் எங்க பிரகாசமாச்சு அப்படின்னா பெருமாள் சன்னதியில, மொத்த நாள் காலம் வர பெருமாள் சன்னதியில நீர் 1000 ஸ்லோகம் பண்ண வேண்டியது, நானும் 1000 ஸ்லோகத்தை வந்து இங்க சொல்ல வேண்டியது அப்படின்னார். இன்னொருத்தர் என்ன பண்ணாரோ, ஒத்து இன்று பண்றேன்னு சொன்னவர், சுவாமி 1000 விண்ணப்பிக்கிறேன்னு வந்த உடனே அவளுக்கு வெட்கமா போச்சு, பாவம் வெட்கமா போய் தலை குறிஞ்சிட்டு நின்றுருக்கார். அதை பார்த்தார் சுவாமி தேசியம், அவரோ பரம பாகவதர் தெரிஞ்சார், ஸ்ரீ வைஷ்ணவர், அவரை அவமானப்படும்படியாக பண்ணப்படாது, புரிஞ்சுதா? அதுக்காக அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தும் முறையில அழகாக இன்னொரு ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்துல உண்டு, அது நனவு வரும்படியாக இந்த ஸ்லோகத்தை இங்க சாதிச்சார் சுவாமி, சூதே சகசிரமேவம் சூத்தீகின். இன்னொரு ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சுதே சூகர யுவதி சுதசதம் அத்தியந்த துர்பகம் ஜடிதி கரிணி சிராய சூதே சகல மகிபால லலிதம் கலபம். இந்த பண்ணி இருக்க அது என்ன தெரியுமோ, வள வளர்ந்து 10-12 குட்டியை போடுவோம், தெரிஞ்சா? சூதே சக சூகர யுவதி, தெரிஞ்சா? அந்த பெண் பன்னிக்குட்டியை பண்ணி இருக்க, அது சுதசதம் என்ன அத்தியந்த துர்பகன் ஜடிதி, மகாமட்டமா ஆறாவது திரும்பி பாப்பாளோ, தெரிஞ்சா? அப்பேற்பு மகாமட்டமான என்ன 10-12 குட்டிகளை என்று அது நிற்கிறது, அது அற்பம். அதனால எப்படி அதே கரிணி சிராய சூதே, ஒரு பெண் யானை இருக்க, அது என்ன பண்ண தெரியுமா, ஒரே குட்டியை போடும். எத்தனை நாள் கழிச்சு, 12 வருஷம் கர்ப்பவாசம் அதுக்கு, 12 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு குட்டியைத்தான் போடுறோம். அந்த குட்டி இந்த பெண்ணிக்குட்டியை கல் எடுத்து அடிக்கிறாள், அது மாதிரியாது, அது எப்படி இருக்காது? எப்படி சகல மகிபாலிதம் கலபம், ராஜாக்கள்லாம் கொண்டாடுறா, தெரிஞ்சா? என்ன பட்டத்து யானை சொல்லிட்டு பிரமாளும் அதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி, மைசூர்ல பட்டத்து யானையை பார்த்தோம்னா அவ்வளவு அழகா இருக்கும், இருக்கிற காட்டுல இருக்கிற யானைக்குள்ள அழகான யானையா கொண்டு வந்து அதுக்கு ஒரே தங்கம் சொர்ணமயமா 1000 கணக்கான போது தென்னு சொல்ல முடியாது, இப்ப கிலோ கணக்குலன்னா இப்ப நகை பண்றா, அது மாதிரி சீனிவாசனுக்கு பண்றாப்புல, அதுக்கு நிறைய நகைகள் எல்லாம் சூட்டி அது பவனி வருகிறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்படி மகாராஜாக்கள்லாம் கொண்டாடும்படியான ஒரு யானை கூட்டியே இருக்கிறது, தெரிஞ்சா? அதனால நீர் கொண்டாடும்படியா ஏதோ சில ஸ்லோகங்களை பண்ணீர், நாயனும் வத வதன 1000 பண்ணினேன், என்ன என்ன அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு அவரை சமாதானப்படுத்துறது போல இந்த ஸ்லோகத்துல அந்த பழைய ஸ்லோகத்தினுடைய நனவாக வச்சு சுவாமி ஜெயிச்சிருந்து சாதிச்சிருக்கார்னு சொல்றது வந்து ஒரு கருத்து. ஆக சடகோ வைதி சமாக்கியம் தவ ரகுதுரீண பாதுகே யுக்தா சூதே சகசிரமேவம் சூத்தி ஸ்வயமேவ என்னயா பவதி. இதோட சமாக்கியா பதிவு, பாதுகையினுடைய பெயர் சடகோபங்கிற பெயர், அந்த பெயரில் வச்சு இதுவரை சமாக்கியா பத்தியின்னு ஒரு பத்தியதி முடிஞ்சது. அடுத்தது பிரபாவ பத்தியதி, பாதுகையினுடைய பெருமையை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் சுவாமி தேசிகன். வந்தேய தத்ரங்கநாதஸ்ய மான்யம் பாதுகையோர் யுகம் உன்னதானாம் அவனதிஹி நதானாம் எத்ரச்சோன்னதிஹி. வந்தே அப்படின்னார், சேவிக்கிறே அப்படின்னார். யார சேவிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, பாதுகையோகோ யுகம்
அந்த ரெண்டு பாதுகைகளையும் நான் விழுந்து விழுந்து சேவிக்கிறேன். ஏன் அப்படின்னா மான்யம், அது ரொம்ப கொண்டாடத்தக்கது. சாதாரண காலில் கட்டி போட்டால் அது மட்டும் கிடக்கணும் எங்கேயோ மூலையில், அப்படிப்பட்ட பாதுகை அது. மான்யம் பெருமான் கேட்கறதுக்கு முன்னாடி தூக்கிக்கு தயாராக காத்துருக்கா 1000 பேர். அதனால மான்யம் எல்லாராலும் கொண்டாடத்துக்கு அவருடைய பாதுகை இருக்கோ இல்லையோ அதை சேவிக்கிறேன்னார். என்ன அந்த பாதுகைக்கு மாத்திரம் அவ்வளோ மதிப்பு அப்படின்னு கேட்டா, தது ரங்கநாதஸ்ய, சாட்சாத் ரங்கநாதனுடைய பாதுகை அல்லவா, அதனால அதுக்கு உயர்வு. ஆக அப்ப ரங்கநாதனுடைய எல்லோராலும் கொண்டாடத்தக்க வேதங்களாலும் புகழத்தக்க பாதுகையினுடைய யுகலத்தை இரண்டு பாதுகைகளையும் வந்தே சேவிக்கிறேன் அப்படின்னா, அந்த பாதுகையை பார்த்தா நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டமானாக்க, உன்னதானாம் அவனதிகி, உன்னதானாம் அவனதி, ஆறு உயர்ந்தவர்களாக இருக்காளோ என்ன அவளுக்கு அவனதிக்கு குனிவை ஏற்படுத்து, அதாவது அடக்கத்தை உண்டு பண்றது அந்த பாதுகை. அப்புறம் நதானான்யத்ரஜோன்னதிகி, ஆறு வணங்கி இருக்காளோ அவளுக்கு உயர்வை உண்டு பண்றது, தெரிஞ்சுதா? ஆக உயர்ந்தவர்களை தாழ்த்தியும் தாழ்ந்தவர்களை உயர்த்தியும் அப்படி விசித்திரமான காரியத்தை பண்றது அந்த பாதுகை விஷயத்தை நாம் தியானம் பண்ணமானாக்க. எப்படி அப்படின்னு கேட்டா, ரங்கநாதன் சேர்ந்துட்டு இருக்கார், காலம்பட ஏந்திருக்கிறார். ஏந்தின உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, இப்படி குனிஞ்சு பாதுகை எங்க இருக்குன்னு பார்த்துட்டு என்ன பாதபீடத்திலேருந்து பாதுகைய திருவிழா சேர்த்துட்டு அப்புறம் தான் நடப்பார் இல்லையா. ஆகினால பாதுகை சாட்சிக்கிட்ட குனிஞ்சுதான் ஆகணும். உன்னதானாம் அவனதிகி, எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் கூட பெருமா ரங்கநாதன் என்ன பண்றாரு, அல்லது ராமன் வச்சுக்கோ, என்ன பண்றாரு, துணிஞ்சுதான் பாதி எடுத்து சாத்திக்கணும், தெரிஞ்சுதா? உன்னதானாம் அவனதிகி அப்படின்னா, இது இது எதனால இது இப்போ இதுக்கு சக்தி எதுக்கு வந்ததுன்னு கேட்டார், இந்த பாதகைக்கு அகடித கடனாசக்தி, எதையும் பண்ணக்கூடிய சக்தி வருது. சரி, அப்புறம் உன்னதா, அப்புறம் அவனதானாம் உன்னதி, குனிஞ்சி பார்த்துட்ட பிற்பாடு பாதுகைய திருவிழில சேர்த்துக்கிட்டு நடக்கிறான்னு வச்சுங்களா. அப்போ இப்ப அவனதரா தனிஞ்சு இருந்தவரோ இல்லை, இப்ப எவரோ ஆகிட்டார், இப்ப உன்னதர் ஆகிட்டார், சரிதா? ரெண்டு வரக்கூட உயரமாவது இருக்காதா பாதுகை, மூணு வர கிடையாது இருக்காதா, அது மேல ஏறி உண்டா ஏறின உண்டா ரங்கநாதன் இயற்கை வெள்ளத்தோட இந்த மூணு வரைக்கும் வசந்த விடுவதாக இருக்கும். பாதுகை சேர்த்துட்டா மூணு வரைக்கும் உயர வேண்டியதானே, பாதுகிற உயரம் மேல இவருக்கு வந்துருமோ இல்லையோ, அதனால அவனதானாம் உன்னதி. அதனால பெருமாள் விஷயத்திலேயே இந்த வேடிக்கையை பண்றது இந்த பாதுகை. நம்ம விஷயத்துல எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, உன்னதான் ரொம்ப கர்வத்தோட பாதுகா விஷயத்துல, பெருமாள் விஷயத்திலேயோ எவன் ஒருத்தன் நாசிகனாகவும் கர்வத்தோடு இருப்பனோ அவனுக்கெல்லாம் அவனதிய பண்றது இந்த பாதுகை, தெரிஞ்சா? எவன் விழுந்து வணங்கி நெத்தி போய் பெருமாள் சன்னதிக்கு போய் சடாரிய திருவடியில சேர்த்தான்னு திருமுடியில சேர்த்துக்கிண்டு வந்து நெத்தி அனுபவிக்கிறானோ, ரங்கநாதனே அந்த பாதுகையை அனுபவிக்கிறானோ அவனுக்கு உன்னதியே பண்றது. ஆக பாதுகையானது அவ்வளவு வசந்தது இது என்னது. அதனால எல்லாரையும் எப்பேற்ற மட்டமா இருந்தாலும் கூட பாதுகா தியானம் பண்ணி மெச்சபடி கோயிலுக்கு போய் பாதுகா சதாரிய தன்னுடைய முடி மேல சாத்திக்கிண்டு திருத்தாயை வாங்கிட்டு பிரமாதீர்த்தம் வாங்கிட்டு வந்தான்னா அவனுக்கு அவ்வளவா ஔன்னத்தியம் உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். இதுல எப்பேற்பட்ட அசாதாரணமான சக்தியை உடையவன், உயர்ந்ததை தாழ்ந்ததாக்குறது, தாழ்ந்தது உயர்ந்ததாக்குறது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும், அப்படி சக்தி உடையது இந்த பாதுகை அப்படின்னு சொன்னார். இன்னும் பாதுகாசன் பாதுகையை போய் பாட ஆரம்பிச்சார சுவாமி தேசிகன். என்ன அவர்கிட்ட நான் பாதுகையை பாடுறேன்னு சொன்னாரோ இல்லையோ, பெருமாள்கிட்ட எத்தனை திருவாவரணம் இருக்கு, சங்கன் சக்கரன் கதை சாரணம் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டார் பாதுகையை போய் பாதுகாசனம் பண்ணுவானே, சங்க சகசரம் என்ன சக்கர சகசரம் அப்படின்னு கதா சகசரம் அப்படி பண்ணக்கூடாதோ, ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு சந்தேகம் வருது நமக்கு, தெரிஞ்சா? அது மாதிரி பண்ணலாமா, தெரிஞ்சா? பெருமாவுடைய திருவிழில அடியில மறைஞ்சு கிடக்கு பாதுகை, இதை போய் தேடி பிடிச்சார் சுவாமி தேசிகன். நிமிந்து பார்த்த உடனே சங்க சக்கரம் அழகா சேவை சாதிக்கிறது, கிரீட்டம் அழகா சேவை சாதிக்கிறது, இதெல்லாம் விட்டார் தேடி பிடிச்சு கிடைச்சில அடியில மறைஞ்சு திருவடிங்கிற மறைஞ்சிருக்க அந்த பாதுகையை போய் பாதுகாசனம் பண்றேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா,
ஆக அந்த பாதிரிக்கு அவ்வளவு பெருமை இருக்கு மற்றது எல்லாத்தையும் விட அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த பிரபாவ பத்ததிக்கு மாத்திரம் 70 ஸ்லோகம். பாதுகாசரத்துல ஒவ்வொரு பத்ததிலையும் ஓரளவு தான் ஸ்லோகம். இதுல பாதுகாப்பு இந்த பிரபாவத்தை வர்ணிக்கிறதுக்காக 70 ஸ்லோகத்தினால இந்த பாதுகை அவ்வளவு பெருமை உடையது அப்படின்னு காட்டுவதற்காக வர்ணிக்கிறார் அப்படின்னு. இதுல என்ன தெரிகிறது, ஆழ்வார் ஆச்சாரியனை யாரு வணங்குறாளோ அவளுக்கு மோட்சம், வணங்காதவாளுக்கு மோட்சம் கிடைக்காது. சரிதா? அதனால ஆச்சாரியன் ஆப்பாட்டாரோ இல்லையா, சடகோபனும் ஆச்சாரியம், சடகோபனாக அவதரிச்சவர் பாதுகாரனால பாதியும் ஆச்சாரியனா போயிடுது. அதனால ஆச்சாரியன் விஷயத்துல யாரு ஈடுபடுறாளோ அவ மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை பெறுவார் அப்படின்னு தெரியுது. அதனால அவனை தானா உன்னதி பாதையை விழுந்து சேவிச்சவனாக்க அவளுக்கு மோட்சாந்தமான ஐஸ்வர்யம், ஐகமான ஐஸ்வர்யம் என்ன உண்டோ அதெல்லாம் அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சுவாமி தேசியன் நமக்கு அனுபவிக்கிறான். நிஷேகம் அம்பலதலம் எதி பத்திரிகா சாது தத்தார்ணவி எதி சமேத்தியம் அசீபவத்ரி பக்தா சகஸ்ரவதன புருஷஸ்வயம் சேது லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவா. நிஷேகம் அம்பரதலம் எதி பத்திரிகா சாத் பிரபாவ பத்ததி. பாதிகையினுடைய பெருமையை சொல்றதுக்காக ஆரம்பித்தார். பாதியை பெருமையை சொல்றதுன்னு ஆரம்பிச்சா என்னால எப்படி சொல்ல முடிய முடியாதுங்கிறத சந்தேகிக்கணும். சொல்லணும்னு ஆரம்பிச்சேன் முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா நிஷேக பாதியை எழுதணும். இப்போ சோகங்கள்லாம் எழுதணும் இல்லையா, மனசால கவனம் பண்ணி பத்திரிகையில தானே எழுதணும். அப்படி எழுதுறா இருந்தா பாதுகா பிரபாவத்தை சொல்லிட்டே இருந்து எழுதுறா இருந்தா எவ்வளவு பேப்பர் பத்திரிகை இருந்தா எழுதலாம் அப்படின்னு கேட்டா இப்படி பார்த்தா ஒன்னும் தோணலை சொல்றதுக்கு. பார்த்தார் இதுதான் பறந்த ஆகாயம் இருக்க அதை எடுத்துப்போம். நிஷேகம் அம்பரதலம் இந்த ஆகாயம் வானம் இருக்க நிஷேகம் துளி கூட விடாம அதை முழுக்கும் எடுத்துக்கிட்டு அந்த முழுக்க அது எல்லாம் பத்திரிகையா ஆயுதம் தெரிஞ்சுதா. அந்த காலத்துல தாளச்சோடியில தாளபத்திரத்துல எழுதுவான், அதாவது ஆலமரத்தினுடைய இது தெரிஞ்சுதா, அதுக்கு என்ன பேரு பனவலை சொன்ன அது மாதிரி ஆகாயம் முழுக்கலும் பனவலையா போகட்டும், அல்லது இந்த காலத்து கிரமத்துல ஆகாயம் முழுக்கலும் பத்திரிகையாக ஆகட்டும் புரிஞ்சுதா. ஆக எது எழுதப்படுகிறதோ எழுத போய் எதில் எழுதுறமோ அதுக்கு பத்திரிகைன்னு பேரு பேப்பர் இல்லையா. அத மாதிரி ஆகாயம் முழுக்கலும் ஆனா ஒருவேளை அதுல எழுத முடியுமோ அப்படின்னா அப்படி சொல்லிச்சு. அம்பரதலம் எதி பத்திரிகா சேர்ந்துடலாமோ இல்லையா சுவாமி தேசியன், நிஷேகம் அம்பரதலம் கூட விடாத அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சாதிக்கிறார். என்ன தாத்பரியம் இருக்கு அப்படின்னு கேட்டவானா, இங்க இருக்க முடியாத பாஞ்சபௌதிகமான ஆகாசம் மாத்திரம் பத்திரிகா வச்சுட்டா போராது தெரிஞ்சா. பாஞ்சபௌதிகமா இல்லாத அபராகிருதமான ஆகாசம் மேல திரிபாதி பூஜை இருக்கோ இல்லையோ அதையும் சேர்த்துக்கணும் தாத்பரியம் போட்டிருக்கு சுவாமி தேசியனுக்கு. அதனால பாஞ்சபௌதிகமான இந்த கீழே இருக்க முடியாத விபூதியில் இருக்க முடியாத இந்த ஆகாசம் அப்புறம் இதோட 3 மடங்கு அங்க பெருசு, இது 1 மடங்கு மேல இருக்கிறது திரிபாதி பூஜின்னு பேர் 3 மடங்கு. அந்ததும் அந்த அங்க இருக்க முடியாத அபராகிருதமான பாஞ்சபௌதிகம் இல்லாத ஆகாசம் இருக்க அந்த ஆகாசமும் சேர்ந்த பத்திரிகையானா ஒரு வேளை எழுதலாமோ என்னவோ அப்படின்னு தாத்பரியம் அவ்வளவு பெருமை பாதுகிக்கு என்பதற்காக அழுத்தமாக நிஷேகம் அம்பரதலம் எதி பத்திரிகாஸ்யா. சரி பத்திரிகை வந்துடுத்து தோச்சி எழுதுறதுக்கு மை வேணுமே, எங்க போறது இவ்வளவு பத்திரிகை எழுதணும்னாக்கே அவ்வளவுக்கு மை எங்க போறது, யார் தயார் பண்றது அப்படின்னு கேட்டார். சப்தார் நவேஜி சமேத்தியம் அசீபவத்ரி. இங்கதான் 7 சமுத்திரம் இருக்குங்கல்ல சரிங்களா, உப்பு கடல் அந்த கடல் ரிஷ சொல்றா இல்லையோ லவண சமுத்திரம்னு, இந்த எல்லா 7 சமுத்திரத்தையும் சேர்த்து கரைச்சி மையா இருந்தாக்க அதை தோச்சி எழுதினாக்க அநேகமா அத்தனை பேப்பருக்கு சரியா போறோம் சரிங்களா. அதனால இவ்வளவு பேப்பர்ல பாதியனுடைய பெருமை எழுதுறதா இருந்தா 7 சமுத்திரமும் மை பூமி இம்பாட்டு தெரிஞ்சா அதுல 7 சமுத்திரமும் கரைச்ச மை. சப்தார்ணவி எதி சமேத்தியம் அசீபவித்ரி எல்லாம் சேர்ந்து மையா வச்சிருந்தா ஒரு வேளை எழுதலாம்னா. சரி அப்ப அவ்வளவு இதுல எழுதுறாருந்தா சொல்றது யாரு பெருமையே, ஆறாள் சொல்ல முடியும், நீர்தான் அம்மாலே சொல்ல முடியாதுங்கிற யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டார். பக்தா சகஸ்ரவதனா புருஷஸ்வயஞ்சேது சகஸ்ரவதனா பக்தா,
தெரிஞ்சா. ஆயிரம் நாள் முகமுடைய வாயுடைய ஆதிகேடன் இருக்கானே, அவன் சொன்னா எழுதலாம் அப்படின்னு அர்த்தம். தெரிஞ்சா, ஆயிரம் முகத்தினால சொன்னாக்க இவ்வளவு இங்கும் இவ்வளவு பேப்பரும் தேவையாதுக்கு என்ன தெரிஞ்சா, அது போராது போட்டிருக்கு. அதனால சுவாமியுடைய தத்பரியம் என்ன கேட்டவனாக்க, புருஷா சுவயம் சேது அப்படின்னு, புருஷா என்று எம்பெருமான் ஆதிசேஷன் சொன்னா போராது. என்ன சகசிரவதனா, அநேக முகங்களுடைய எம்பெருமான் புருஷன் அவன் ஒருத்தனுக்கு தான் பேரு புருஷன்னாக்க, தெரிஞ்சா. ஆகினால அப்பேற்பட்டு எம்பெருமானே பல திருவமண்டலத்தை எடுத்துட்டு ஆயிரம் கணக்கா, ஒரு ஆயிரம் இல்ல எடுத்துட்டு சொன்னா, அப்போ ஒரு வேளை எழுதலாமோ என்னவோ. லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவா, இப்படியா பண்ணா எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுனாக்க அத்தனை நிறைய, அதுக்கப்புறம் சொல்லணும், அதுக்கு தகுந்தபடி பல்லாயிரக்கணக்கான கைகள் வேணும், அப்புறம் அதுக்கு தகுந்தபடி பேரா வேணும், அப்புறம் மைய தோத்துக்கணும், இப்படி எல்லாம் எழுதணும். அப்படி எழுதினா ஒருவேளை பாதிகையினுடைய பிரபாவத்தை எழுதலாம். அதனால எத்தனை பேர் எழுதுறவ, எவ்வளவு பேனாக்கள், இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒன்றும் இங்கே கணக்க முடியாது. அதனால எவ்வளவு சேர்ந்தாலும் கூட எழுதுறது சந்தேகம், புரிஞ்சா, எவ்வளவு சேர்ந்தாலும் கூட எழுதுறது சந்தேகம். ஆக அப்பேற்பட்ட பாதுகையினுடைய பிரபாவம் மிகச்சிறந்தது அப்படின்னா.